வீடியோவில் யூடபிள்யூபியோட இன்டோர் சேனல் பற்றியும் யூடபிள்யூபியோட கெப்பாசிட்டி பற்றியும் பார்க்கலாம். சேனல் மாடல் பார்த்தோம்னா ஒரு லீனியர் ஃபில்டர் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இன்புட் எக்ஸ் ஆஃப் டி கொடுத்தோம்னா அது ஹச் ஆஃப் டி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் எஸ் ஆஃப் டியாக சிக்னலாக கிடைக்குது. நடுவில் வந்து சில நாய்ஸ் ஆட் ஆகி அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து ஒய் ஆஃப் டியாக நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸ் ஆஃப் டி இன்புட் கொடுத்தோம்னா ஒய் ஆஃப் டி அவுட்புட்டாக கிடைக்குது. இப்போ சேனல் இன்டோர் எமிஷன் லிமிட் பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சஸில் ஃப்ரீக்வன்சி இன் ஜிகா ஹெர்ட்ஸ் இருக்குது, ஒய் ஆக்சஸில் யூடபிள்யூபி இஏஆர்பி எஸ்டிமேஷன் லெவல் இருக்குது, இன் மைனஸ் டிபிஎம்மில் இருக்குது. அடுத்து இப்போ யூடபிள்யூபி இன்டோர் சேனல் பற்றி பார்த்தோம்னா அதில் நாலு சேனல் மாடல்ஸ் இருக்குது. IEEE 802.15.3A ஒரு மாடல் இருக்குது. செகண்ட் பார்த்தோம்னா லார்ஜ் ஸ்கேல் சேனல் மாடல்னு இருக்குது, அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங் மாடல்னு இருக்குது, லாஸ்டாக ஸ்டாண்டர்ட் யூடபிள்யூபி சேனல் மாடல்னு நாலு மாடல்ஸ் இருக்குது யூடபிள்யூபி இன்டோர் சேனலில். அதில் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தோம்னா IEEE 802.15.3A, இது வந்து சேலன் வேலன்சுலா மாடலோட ஒரு மாடிஃபைட் வெர்ஷன். வந்து போத் எல்ஓஎஸ் அண்ட் என்எல்ஓஎஸ் ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்ணும். லைன் ஆஃப் சைட் அண்ட் நான் லைன் ஆஃப் சைட் ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணும். வெஹிக்குலர் என்விரான்மெண்ட்ஸில் யூடபிள்யூஏ மெஷர் பண்ண இந்த மாடல் யூஸ் ஆகுது. அதே சமயம் ஹியூமன் பாடி சுற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணலாம். அதில் த்ரீ மாடல்ஸ் இருக்குது. ஒன் வந்து டேப்டு டிலே லைன் ஃபேடிங் மாடல், இன்னொன்று வந்து டெல் மைனஸ் கே மாடல், அப்புறம் சாலன் வெலன்ஷுலா மாடல். இதை வந்து இந்த த்ரீ மாடல்ஸையும் வந்து IEEE 802.15.3A சப்போர்ட் பண்ணுது. இது லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்டாக இருக்குது. இதோட சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சியை பார்த்தோம்னா FC இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் FH இன்ட்டு FL. இதில் FHங்கிறது வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ், இது வந்து லோவர் ஃப்ரீக்வன்சி, -10 dB எடுத்திருப்பாங்க. நம்ம கிராஃப் பார்த்தோம்னா யூடபிள்யூக்கு பிக்கு இந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து -10 dB எடுத்தோம்னா இங்கே FL கிடைக்கும், இங்கே FH கிடைக்கும். இதில் இருக்கக்கூடியது வந்து FC சென்டர் ஃப்ரீக்வன்சி. இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னா ரூட் ஆஃப் FH வந்துட்டு FL. இதுதான் IEEE 802.15.3A மாடல். அடுத்து லார்ஜ் ஸ்கேல் சேனல் மாடல்னு இருக்குது, செகண்ட் டைப். இங்கே பார்த்தோம்னா இதுவும் லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஷேடோவிங் டாமினேட்ஸ் சேனல், சேனலை கம்பேர் பண்ணும்போது ஷேடோவிங் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இதோட ரிசீவ்டு சிக்னல் பாத் லாஸ் பார்த்தோம்னா PL D டினோட் பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு PL இன்ட்டு FS ப்ளஸ் 10 × α லாக் த பேஸ் 10 D/D0 ப்ளஸ் எக்ஸ் டு த சஃபிக் சிக்மா DB. இதில் D0 பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ், அல்ஃபா வந்து எக்ஸ்போனன்ட் ஆஃப் பாத் லாஸ், எக்ஸ் சிக்மா வந்து ஜீரோ மீன் லாக் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள், சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிபியில். இப்போ PLFS என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ஸ்பேஸ் பாத் லாஸ், ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங் மாடல். அடுத்து ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங் மாடல் பார்த்தோம்னா மல்டிபாத் ஃபேடிங் வந்து இதில் கம்மியாக இருக்கும். நேரோ பேண்டில் பார்த்தோம்னா மல்டிபாத் ஃபேடிங் அதிகமாக இருக்கும், ஆனால் இந்த யூடபிள்யூபியில் வந்து மல்டிபாத் ஃபேடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயம் இதோட பேண்ட்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக இருக்காது, கிளஸ்டர்ஸாக வரும். இது வந்து ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங் மாடல். அடுத்து ஸ்டாண்டர்ட் யூடபிள்யூபி சேனல் மாடல் பார்த்தோம்னா அதில் நாலு செட் ஆஃப் சேனல் மாடல்ஸ் இருக்கும், CM1, CM2, CM3, CM4னு. இதில் CM1 CM2 எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா LOS அண்ட் நான் LOSக்கு யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கிட்டக்க உள்ள டிஸ்டன்ஸ்க்கு CM1 அண்ட் CM2 யூஸ் பண்ணுவோம். CM3 பார்த்தோம்னா நான் லைன் ஆஃப் சைட், அதாவது 4 வரைக்கும் யூஸ் ஆகுது. CM4 வந்து டிலே டிஸ்போர்ஷனில், டிலேயோட ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்கும்னா 25 ns இருக்கும்போது நம்ம CM4 மாடல் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த டேபிளில் பார்த்தோம்னா பேராமீட்டர்ஸ் CM1, CM2, CM3, CM4னு நாலு சேனல் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னா டெல், லாம்டா, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் காமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேராமீட்டர்ஸோட CM1, CM2, CM3, CM4ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சேனல் மாடல் பார்த்தோம்னா அதோட ஃப்ரீக்வன்சி 300 to 800 MHz வரைக்கும் இருக்கும். FTTD சிமுலேஷன் IEEE-ல பார்த்தோம்னா IEEE 802.15.38 மாடலில் FTTD சிமுலேஷன் இருக்குது. அதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 2 to 6 GHz ரேஞ்சில் இருக்குது. ஹை ஃப்ரீக்வன்சி சேனல் மாடல்ஸ் பார்த்தோம்னா அது வந்து ஸ்பார்ஸாக இருக்குது. இப்போ யூடபிள்யூபியோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ரிசீவ்டு சிக்னல் பவர்
அது வந்து PRX-னு டினோட் பண்ணுவோம். அது 7.5 ஜிகா ஹர்ட்ஸில் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, PRX இஸ் ஈக்குவல் டு -41.25 + 10 log to the base 10 FH minus FL minus 20 log to the base 10 4 pi F bar divided by C minus 10 log to the base 10 D into dBm. இப்போ அதில் FL-ம் FU-ம் என்னன்னு பார்த்தோம்னா லோவர் அண்ட் அப்பர் ஃப்ரீக்வன்சிஸ். F bar வந்து ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் FL அண்ட் FU. D வந்து டிஸ்டன்ஸ் மீட்டர்ஸில். அல்ஃபா வந்து எக்ஸ்போனன்ட் ஆஃப் பாத் லாஸ். C வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். இது வந்து 3 × 10⁸ ஸ்பீட் ஆஃப் லைட். சிங்கிள் AWGN-க்கு பார்த்தோம்னா C இஸ் ஈக்குவல் டு B லாக் டு த பேஸ் டூ 1 + S/N. இதில் சிங்கிறது சேனல் கெப்பாசிட்டி, பி வந்து பேண்ட்வித், எஸ் வந்து சிக்னல் பவர், என் வந்து நாய்ஸ் பவர், S/N வந்து சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா பி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகும். ஹையர் ஆர்டர் மாடுலேஷனை யூஸ் பண்ணுது. இந்த வீடியோவில் UWB இன்டோர் சேனல் பற்றியும் UWB கெப்பாசிட்டி பற்றியும் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.